மத்திய ஆசிய பகுதிகளில் அமைதியும் வளர்ச்சியும் நிலவினால்தான் இந்தியாவும் பாதுகாப்பாக இருக்க முடியும் இதனை கருத்தில் கொண்டுள்ள இந்தியா இப்போது மத்திய ஆசியாவில் தனது இருப்பையும் செல்வாக்கையும் மேலும் விரிவுபடுத்துகிறது இதற்காக இந்தியாவும் ரஷ்யாவும் மத்திய ஆசியாவில் கூட்டு பாதுகாப்பு திட்டங்களில் கையெழுத்திடுவதற்கு இப்போது மிகவும் நெருக்கமாக முன்வந்துள்ளன அவை மத்திய ஆசிய குடியரசுகளில் இருக்கும் சோவியத் கால பாதுகாப்பு தொழிற்சாலைகள் மூலம் செயல்படும் என தெரியவந்துள்ளது இது இந்தியாவின் வலுவான சக்திமிக்க பாதுகாப்பு நடவடிக்கை என்றும் இதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்தியத்தை சீனாவும் பாகிஸ்தானும் கைப்பற்ற அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்தியா தெளிவுபடுத்துகிறது இதற்காக ரஷ்யாவுடன் வலுவாக இணைந்து மத்திய ஆசியாவில் கூட்டு இரு இருநாடுகளும் மேற்கொள்ள உள்ளன இதற்காக இந்தியாவும் ரஷ்யாவும் மத்திய ஆசியாவில் இருதரப்பு ஈடுபாடு மற்றும் கூட்டு திட்டங்களின் ஆய்வு பற்றி ஒரு பரஸ்பர திட்டம் ஒன்றை பரிமாறிக்கொண்டதாக பன்னாட்டு ஆங்கில ஊடகம் ஒன்று கூறியுள்ளது இது தொடர்பான பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இரு நாடுகளும் தொடர்புடைய மேற்காசிய நாடுகளின் தேவை மற்றும் இந்தியாவின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கூட்டு உற்பத்தியை அமைப்பது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதன் முன்னோட்டமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி ஆறாம் தேதி நடைபெறும் குடியரசு தின விழாவிற்கு ஐந்து மத்திய ஆசிய குடியரசுகளான கசகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் தலைவர்களை தலைமை விருந்தினர்களாக பங்கேற்க இந்தியா அழைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் மத்திய ஆசியாவின் இயற்கை வளங்கள் உலகில் அதிகம் அறியப்படாத பகுதியாகும் ஆனால் அதன் முக்கியத்துவத்தை இந்தியா புரிந்து கொண்டுள்ளது முதலாவதாக இப்பகுதியானது விலை மதிப்பில்லாத கனிமப் பொருட்களால் நிரம்பியுள்ளது அவை தூய்மையான தொழில்நுட்பங்களை வரும் காலத்தில் பின்பற்றுவதற்கும் இயற்கை முறையிலான சுற்றுச்சூழலுக்கு மாசில்லாத எரிபொருட்களை குவிப்பதற்கும் இந்தியாவுக்கு உதவும் இதன் மூலம் உலகத்துக்கு தேவைப்படும் மாற்று எரிபொருள் சக்தியை வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது இரண்டாவதாக இப்பகுதி மூலோபாய ரீதியாக அமைந்துள்ளது இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரஷ்ய சாம்ராஜ்யத்திற்கும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கும் இடையில் இருந்த கிரேட் கேம் மையமாக உள்ளது இன்று இது ஆப்கானிஸ்தான் சீனா மற்றும் ரஷ்யாவை ஒட்டி உள்ளது மேலும் இந்தியாவுக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த பகுதிகள் முன்னொரு காலத்தில் அகன்ற பாரதத்தில் அடங்கிய தற்போதைய அண்டை நாடுகளின் ஒரு பகுதி என்றும் இவை நம் சகோதர நாடுகள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வர்ணித்துள்ளார் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் கஸ்கிஸ்தான் உட்பட சில மேற்காசிய நாடுகளின் ஒரு பகுதி பண்டைய காலத்தில் ஹிந்து ராஜ்யங்களாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பாகிஸ்தான் மத்திய ஆசிய பகுதியில் இருந்தாலும் அது எப்போதுமே இந்த பிராந்தியத்தை அமைதிப்படுத்தி பயன்படுத்திக் கொள்வதில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டதில்லை இங்குள்ள அரசியல் சமனற்ற சூழல்களை பயன்படுத்தி தனது குறுக்கு வழி குணங்கள் மூலம் தனது குட்டி வல்லரசு லட்சியங்களை அடைவதற்கே முயற்சிக்கிறது இப்போது கூட போரினால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் தலிபான்களுடன் சேர்ந்து தனது செல்வாக்கை பயன்படுத்துகிறது இப்போது ஆப்கானிஸ்தான் வழியாக அது முழு மத்திய ஆசியாவையும் கட்டுப்படுத்த விரும்புகிறது இதற்காக பாகிஸ்தான் தலிபான்களை மையப்படுத்த விரும்புகிறது மேலும் மத்திய ஆசியா மற்றும் தெற்காசியாவில் முஸ்லிம் சகோதரத்துவத்தை இயக்கும் முக்கிய சக்தியாக தன்னை காட்டிக்கொள்ளவே விரும்புகிறது இதற்காக பாகிஸ்தான் தனது இஸ்லாமிய பயங்கரவாத வலையமைப்பை மத்திய ஆசியாவில் ஆழமாக விரிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறது இதன் மூலம் இந்தியாவிற்கும் உலகிற்கும் ஒரு புதிய பயங்கரவாத அச்சுறுத்தலை உருவாக்குகிறது மறுபுறம் சீனா தனது பெல்டன் ரோடு முதலீடுகளுக்கான முன்னணி இடமாக மத்திய ஆசியாவை கருதுகிறது சீனாவிடம் பணம் உள்ளது பாகிஸ்தானிடம் பலம் உள்ளது இது ஒரு வகையான தொடர்பை உருவாக்குகிறது இதன் மூலம் இந்தியாவின் முயற்சிகளுக்கும் பாதுகாப்புக்கும் இந்த நாடுகள் குறுக்கே நிற்கின்றன இந்த திட்டத்தை நிறைவேற்றத்தான் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானின் உதவியுடன் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை பிரதமர் மோடி புரிந்து கொண்டுள்ளார் இந்நிலையில் மத்திய ஆசிய குடியரசுகள் ரஷ்யாவுடன் சோவியத்துக்கு பிந்தைய நல்ல உறவுகளை இப்போது வளர்க்க தொடங்கியுள்ளார்கள் என்பதையும் பிரதமர் மோடி அறிவார் இந்நிலையில் மத்திய ஆசிய நாடுகள் பலவற்றுக்கு பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் தலையீடுகள் பிடிக்கவில்லை இதனால்தான் இந்நாடுகளின் முயற்சிகளையும் மீறி மத்திய ஆசிய தலைவர்கள் இப்போது ரஷ்யாவுடன் ஒட்டிக்கொண்டனர் அதே நேரத்தில் இந்தியாவுடன் நட்பை பெறுகிறார்கள் உண்மையில் மத்திய ஆசிய குடியரசுகள் பயங்கரவாதத்தை நிராகரிக்கின்றன மேலும் அவை பாகிஸ்தானின் மத ரீதியான அணுகலையும் நிராகரிக்கின்றன மேலும் மத்திய ஆசிய தலைவர்கள் இப்பகுதியில் வளர்ந்து வரும் சீன செல்வாக்கு குறித்து எச்சரிக்கையாக உள்ளனர் சீனா தனது பெல்டன் ரோட் திட்டங்களின் கீழ் உள்ள ரகசியத்தை இப்போது அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் இதனால் தாங்கள் பின்னுக்கு தள்ளப்படுவோம் என்பதை அறிந்து இப்போது அவர்கள் தகவல் தொழில்நுட்பம் கல்வி மருந்தகம் மற்றும் சுகாதாரம் போன்ற பல துறைகளில் இந்தியாவுடன் ஒத்துழைக்க தயாராக உள்ளனர் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய ஆசிய உணர்வின் அடிப்படையில் இந்தியா தனது ராஜதந்திரத்தை இப்போது செலுத்த தொடங்கியுள்ளது சீனா பாகிஸ்தானின் நச்சு கூட்டணியை ரத்து செய்வதற்கான நம்பகமான பங்காளியாக இந்தியாவை ரஷ்யா கருதுகிறது இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல ரஷ்யாவிற்கும் மேற்காசிய நாடுகளின் வளர்ச்சிக்கும் மிகவும் பங்களிக்கும் என வல்லுநர்கள் கூறுகிறார்கள்